ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜாய்ஃபுல் ஹோம் மேக்கிங். சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்குறீங்களா? வத்தல் ரெசிபிஸ் தாங்க பார்க்க போகிறோம். வெயில் காலம் வந்தாச்சு, ஸோ வத்தலுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு வத்தல் ரெசிபியை தாங்க இன்றைக்கி சொல்லியிருக்கேன். இந்த வத்தல் ரெசிபீஸில் எந்த கலருமே ஆட் பண்ணாத எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு மூணு வித்தியாசமான வத்தலில் தாங்க பார்க்க போகிறோம். வெயில் காலத்தில் இந்த மாதிரி நம்ம செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு கவலையே இல்லைங்க, 1 இயர் ஆனாலும் கெடவே கெடாது. சூப்பரான வத்தல் ரெசிபீஸை இன்றைக்கி பார்த்துடலாம் வாங்க. சில டிப்ஸும் இதில் சொல்லியிருக்கேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். குறிப்புகள் ஆயிரும் அதில் சில உங்களுடன். இன்றைக்கி பார்க்க போகிற இந்த டிப்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வத்தல் ரெசிபிஸை பற்றி தாங்க. வாங்க பார்த்துடலாம். நம்மளோட சேனலில் ஆல்ரெடி நான் வடகம் ரெசிபியும் போட்டிருக்கேங்க. உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது தேவைப்பட்டால் அதையும் போய் விசிட் பண்ணுங்கள். இப்போ வத்தல் ரெசிபி செய்கிறதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லாகவே நான் வந்து பச்சரிசி எடுத்து தாங்க செஞ்சுருக்கேன். 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். ஸோ இது கூட வந்து 1/2 கப் அளவுக்கு வந்து ஜவ்வரிசி, 4:1 அந்த ரேஷியோவில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஜவ்வரிசியை. இப்போ 1/4 கப் அளவுக்கு ஜவ்வரிசி ஆட் பண்ணிக்கலாம். இதை எல்லாமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க. நான் ஆட் பண்ணியிருக்க பச்சரிசி பார்த்திங்கன்னா ரேஷன் பச்சரிசி தாங்க. சூப்பராக வரும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை கடையில் வாங்கினதாக இருந்தாலும் ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி நல்லா ஒரு 5 டைம்ஸ் கலசி எடுத்துக்குங்க நல்லா. இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ மிளகாய் கூடவே ஆட் பண்ணியிருக்க, 4 மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து இன்னொரு பாத்திரத்தில் நம்ம ஊற்றி தண்ணி ஆட் பண்ண போகிறோங்க. இப்போ 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா அரைஞ்சிருக்கு. 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். அதாவது எந்த கப் அளவில் நீங்கள் பச்சரிசி அளந்தீங்களோ அதில் 3 கப்பு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பாத்திரத்தில் இன்னொரு 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி கொதிக்கட்டும். 4 கிளாஸாக வச்சுக்கோங்க. 1 கிளாஸ் தண்ணி கொதித்த பிறகு தனியாக எடுத்து வச்சுட்டு தேவைப்பட்டால் நம்ம கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி கொதிக்கட்டும். இப்போ கேரட் பீட்ரூட் ஒன்று எடுத்துருக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சதில் எல்லாத்தையும் இந்த தண்ணி கொதிக்கும் போது ஆட் பண்ணிட போகிறோம். ஸோ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பச்சை தண்ணி கொதிக்கும் போது நம்ம இந்த கரைச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ண போகிறோம். இப்போ கேரட்டை வந்து நான் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இன்னொரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இதையும் நம்ம கொதிக்க வைக்க போகிறோம் தனியாக. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு பீட்ரூட்டும் எடுத்து வாஷ் பண்ணி தோல் நீக்கி அரைச்சி எடுத்திருக்கேன். இதை இன்னொன்றுத்தில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் கஞ்சி வத்தல் தயாராகாச்சுங்க. வெறும் ஜீரகம் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நல்லா வேகும் போது நான் 3 எடுத்து டிவைட் பண்ணிக்கிட்டேங்க. 3 பாத்திரத்துலேயும் கொஞ்சம் இந்த கரைச்சி நம்ம கொதிக்க விட்டோம் இல்லைங்களா, அந்த மாவை தான் நான் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். இப்போ கேரட்டை இதனோட மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ பாதி எடுத்து கேரட்க்கு மிக்ஸ் பண்ணி இன்னும் நல்லா இந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொதிக்க விடலாம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூப்பராக வருங்க. நம்ம வந்து நேச்சுரல் கலர்ஸை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். அதுவும் இல்லாத இதெல்லாம் ரொம்ப நல்லாவே வரும். நீங்கள் எந்த ஃபுட் கலரும் ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் என்ன ஆட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரகம் 1 ஸ்பூனும் எள்ளு 1 ஸ்பூனும் ஆட் பண்ணிக்கிறேன். எதுலனா இந்த கேரட்டை வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் ஆல்ரெடி நம்ம வந்து மிளகாலாம் ஆட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒயிட்டாக இருக்கு இல்லைங்களா, இதில் என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதிலேருந்து இன்னும் கொஞ்சம் கேரட் எடுத்துக்கிறேன். ஏன்னா கேரட் அந்த பச்சை வாசலாம் போய் நல்லா கொதிச்சாச்சு. அதனால் கேரட்க்கு வந்து ஆல்ரெடி நம்ம கொதிக்க வச்சு பிளெயின் இருக்கு இல்லைங்களா, அதுலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் இந்த பாதியில் வந்து நான் பீட்ரூட் ஆட் பண்ணிக்கிறேங்க. இந்த கலர் ஆட் பண்ணோடனே நல்லா திக்கான அந்த ரெட்டு, செம பிங்கிஷ் அந்த ரெட் கலர் வந்துடுச்சு. ஸோ சூப்பராக கலரும் தயாராகாச்சு. இதையும் நல்லா கொதிக்க விடுங்க. அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சிச்சுனாலே இந்த மாவும் நல்லா வெந்துடும். நம்ம வத்தலுக்கு உண்டான மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுலேயும் நம்ம ஜீரகம்லாம் ஆட் பண்ணணும். ஏன்னா எல்லாமே 3 டிவைட் பண்ணி நம்ம ஆட் பண்ணுறோம் இல்லைங்களா, அதனால் 3 ஆட் பண்ணோம். ஒயிட்டில் நம்ம வெறும் ஜீரகம் மட்டும்தாங்க ஆட் பண்ண போகிறோம், வேறு எதுவுமே இல்லை. ஸோ இதுலேயும் ஜீரகம் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சால்ட் தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாத தண்ணி நம்ம 1 கிளாஸ் அளவுக்கு கொதிக்க வச்சு வச்சுக்கலாம். இப்போ எல்லாமே தயாராகாச்சு. இப்போ ஒரு ஷாலில் நான் ஈரன் நினச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. ஷாலை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ ஒயிட் கலரை நான் கரண்டி எடுத்து ஸ்பூனோ கரண்டியோ எதை வச்சு போட்டாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி நீங்கள் ஊற்றிக்கலாம். ஸோ 1 நாள் போதுங்க. இது நல்லாவே இந்த அடிக்கிற வெயிலில் நல்லா காஞ்சிடுது. இந்த வெள்ளையில் வந்து நான் வெறும்
வெறும் ஜீரக மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா வேறு ஏதாவது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா 1 இயர் வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனையே இல்லைங்க. பட் இது வந்து நம்மளுக்கு 4-5 மந்த்லேயே காலி ஆகிடும். ஹெவியாக நீங்கள் நிறைய செஞ்சு வச்சிட்டிங்கன்னா பரவாயில்ல. சேல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட, ஹோம் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இப்போ இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா சேல் ஆகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பீட்ரூட் செஞ்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த வடகம் தான் நம்ம இப்போ போட்டுக்க போகிறோம். ஸோ பீட்ரூட்டும் சூப்பராக வந்திருந்ததுங்க, நல்லாவே வந்திருந்தது. எனக்கு கேரட் மட்டும் கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுனால அது வந்து ரொம்ப லேயர் வந்து தின்னாக இருந்தது. ஸோ அது மட்டும்தான், இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம திக்காக தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணியிருந்தால் திக்காக வந்துடும். இந்த மாதிரி திக்காக இருக்கும் போது போட்டோன்னா வத்தல் வந்து சூப்பராகவே இருக்குது. ரொம்ப திக்காக போட்டிங்கன்னா காய லேட் ஆகும். ஸோ இந்த ஸ்டேஜ் போதும். இப்போ இதையும் நல்லா போட்டுடலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருந்ததுங்க. ஃபுட் கலர்லாம் தவிர்த்துருங்க, உடம்புக்கு அதெல்லாம் கெடுதி. இந்த மாதிரி நீங்கள் கலர்ஸ் வேணும்னா இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி கூட கலரை நீங்கள் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் பாலாக் ஆட் பண்ணிங்கன்னா க்ரீன் கலர் கிடைக்கும், அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் புதினா போட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும், அந்த மாதிரியே ட்ரை பண்ணலாம். எல்லோ கலர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிங்கன்னா எல்லோ கலர் உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா கேரட் தான் இப்போ நம்ம போட்டுக்கலாம். இதில் வந்து நான் கொஞ்சமாக தான் எடுத்திருந்தேன். ஸோ சூப்பராக வந்தது எல்லாமே. என்னோடய பசங்களும் ஈகராக வந்து நான் போடுறேன் அப்படின்ட்டு வந்திருந்தாங்க. ஸோ வெயில் காலத்தில் லீவும் வேறு ஆகிடும் இல்லைங்களா, இந்த மாதிரியெல்லாம் ட்ரை பண்ணலாம். நானும் இதெல்லாம் வந்து என்னோடய அம்மா தான் எனக்கெல்லாம் செஞ்சு தந்துருவாங்க. இங்கே இப்போ வந்து ஒரு 2 இயர்ஸாக தான் என்னால் வந்து இதெல்லாம் செய்ய முடியுது. அதுலேயும் இந்த மாதிரி வத்தல் டிஃப்ரெண்ட்டாக நான் இந்த இயர் தான் ட்ரை பண்ணேன். ஸோ சூப்பராக வந்தது. அது மட்டும் இல்லாத ஜவ்வரிசி ஆட் பண்ணுறதுனால கீழே பிடிக்க ஆரம்பிச்சிடுதுங்க. ஸோ நீங்கள் வந்து பேப்பரில் போட்டிங்கன்னா ஈஸியாக எடுக்க வரும். இந்த மாதிரி ஜவ்வரிசி ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது ரொம்ப வெயிலில் காயும் போது அந்த துணி வந்து கீழே பிடிக்க ஆரம்பிச்சிடுது. இப்போ நல்லா காஞ்சிடுச்சு. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா இதை நான் வந்து தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி நான் எடுக்க ஆரம்பிச்சிடுறேன். ஸோ இந்த மாதிரி கவரில் நீங்கள் பண்ணிங்கன்னா தண்ணி எதுவும் ஆட் பண்ணவே தேவையில்லை. பாருங்கள், கேரட்டை வத்தல் தயாராகியாச்சு, சூப்பராக இருந்தது. அந்த ஜீரகம் அப்புறம் பார்த்திங்கன்னா எள்ளெல்லாம் ஆட் பண்ணவே டேஸ்ட்டும் சூப்பராக இருந்ததுங்க. பொரிச்சும் காமிச்சிருக்கேன், நீங்கள் அதையும் பாருங்கள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம பிளெயினாக பண்ணோம் இல்லைங்களா, வெறும் ஜீரகம் எதுவுமே ஆட் பண்ணாத, அதுவும் இன்னும் நல்லாவே வந்திருந்தது. ஜவ்வரிசி ஆட் பண்ணதுனால நல்லா திக்காக இருந்தது. ஸோ ஜவ்வரிசி இல்லாத கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராகவே வருது. ஜவ்வரிசி ஆட் பண்ணும்போது என்னென்னா ரொம்ப வெயிலில் காய விட்டால் அந்த துணி வந்து கீழே தரையோடு பிடிச்சிடுது. இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணதுனால எனக்கு அது தெரியல. உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்தாலும் எனக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், நான் அதையும் நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா பீட்ரூட் வத்தல் தான். இப்போ வந்து எண்ணெயில் நான் பொரிச்சும் காமிச்சிடுறேன். இது வந்து கேரட் தின்னாக இருக்கிறதுனால ரொம்ப காஞ்சிடுச்சு, எண்ணெய் ஹையில் இருக்குன்னா ரொம்ப கருக ஆரம்பிச்சிடுதுங்க. அதனால் கொஞ்சம் பக்குவமாக தின்னாக இருக்குது, அதாவது மெலிசாக இருக்குன்னா கொஞ்சம் பார்த்து பொரிச்சுக்குங்க. எடுக்கிறதுக்குள்ளே நான் வந்து எண்ணெயை அதிகமாக யூஸ் பண்ணுறது இல்லை, காஞ்ச எண்ணெயே வந்து மறுபடியும் அதை வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கொஞ்சமான எண்ணெயில் தான் பொரிக்கிறேன். ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா பீட்ரூட்டும் உங்களுக்கு போட்டு காமிச்சிடுறேன். இதுவும் சூப்பராக வந்திருந்தது, நல்லாவே பொரிஞ்சு டேஸ்ட்டும் நல்லாவே இருந்ததுங்க. ரசசாதத்தோடெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா, அப்புறம் சாம்பாரோட பருப்பு சாம்பாரோடெல்லாம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குது. வெளியே ஸ்நாக்ஸை தவிர்த்துட்டு நம்ம வீட்லேயே இந்த மாதிரி கூட செஞ்சு அப்புறம் ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கூட நம்ம இதை போட்டு அனுப்பலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒயிட்டாக இருக்குது இல்லைங்களா, அதையும் நான் உங்களுக்கு பொரிச்சு காமிச்சிடுறேன். இதுவும் நல்லாவே வந்ததுங்க. வெறும் ஜவ்வரிசி வச்சு கூட நான் ட்ரை பண்ணேன், அது ரொம்பவே சொதப்பிடுச்சு. அதை என்ன பண்ணிட்டேன்னா அதையும் நான் ஒரு வீடியோவாக உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த தப்பை நீங்கள் யாரும் பண்ணிடாதீங்க, எனக்கு தெரியாததுனால நான் பண்ணிட்டேன். அதையும் உங்களுக்கு என்னன்னு சொல்கிறேன், நெக்ஸ்ட் வீடியோவில் அது என்ன ஆச்சு அப்படின்றதையும் சொல்லிடுறேன். ஸோ இந்த மாதிரி சூப்பராக வந்தது எல்லாமே. எவ்வளோ நல்லா புரியுது பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு கொஞ்சமாக சிம் ஆக்கிட்டேன். அடுத்ததாக போடும்போது பார்த்தீங்கன்னா சிம்மில் இருந்ததுன்னா வத்தல் பொரியறது ரொம்ப கஷ்டம். அதனால் நீங்கள் வந்து வத்தல் போடும்போது பார்த்தீங்கன்னா சிம்மில் இருந்ததுன்னா வத்தல் சரியாக பொரியாது, சூப்பராக வருதுங்க. ஸோ இதை அன்னைக்கு வந்து எந்த பொரியலும் செய்யலை, இது தான் நாங்கள் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டோம். இந்த 3 வத்தலுமே சூப்பராக வந்திருந்ததுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது வத்தல் ரெசிபிஸ் தெரிஞ்சாலும் என் கூட ஷேர் பண்ணிங்கன்னா அதையும் நான் ட்ரை பண்ணுறேங்க. இந்த டைம் தான் நான் ஃபஸ்ட் டைமாக வத்தல் எல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் அடுத்த டைம் நான் திருத்திக்குவேன். அதனால தான் இந்த ஜவ்வரிசி வத்தலையும் உங்களுக்கு போஸ்ட் பண்ணலை. ஜவ்வரிசி ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரொம்ப வெயிலில் விட்டுறாதீங்க,
அது மட்டும் இல்லாத நம்மளோட சேனலில் ஆல்ரெடி நான் இது எல்லாமே போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது போய் விசிட் பண்ணுங்கள். கிச்சன் டிப்ஸ், கிளீனிங் டிப்ஸ், பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட் இப்படின்னு நிறைய போட்டிருக்கேன். கண்டிப்பாக போய் விசிட் பண்ணுங்கள். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.